ஐநா தீர்மானத்துக்கு மனித உரிமை கண்காணிப்பகம் வரவேற்பு. நிலையான சமாதானத்தை ஏற்படுத்த ஐநா தீர்மானம் வழிகோலும் சர்வதேச மன்னிப்பு சபை. மனித உரிமை பாதுகாவலர்கள் மீது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படக்கூடாது நவநீதம் பிள்ளை. கருணாநிதி அரசியல் ரீதியாக வங்குரோத்து அடைந்துள்ளார் என கருணா தெரிவிப்போர். தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அரசியல் ரீதியாக வங்குரோத்து அடைந்துள்ளார் என மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் எனப்படும் கருணா அம்மன் தெரிவித்துள்ளார். கருணாநிதி உள்ளிட்ட பல தமிழக அரசியல்வாதிகள் அரசியல் ரீதியாக வங்குரோத்து நிலைமையை அடைந்தவர்கள் என அவர் குறிப்பிட்டார். கருணாநிதி போன்றோருக்கு மெய்யான தமிழ் மக்களின் ஆதரவு கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈழக்கோரிக்கையை பிரசாரம் செய்து சில தமிழ் மக்களை தூண்டி அதன் மூலம் அரசியல் இருப்பை உறுதி செய்து கொள்ள இவர்கள் முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார். கருணாநிதி போன்ற தமிழக தலைவர்கள் இதய சுத்தியுடன் தமிழர் பிரச்சினை குறித்து கவனம் செலுத்தவில்லை என்பதனை பல தமிழர்கள் அறிவார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தமிழ் தலைவர்களின் பிழையான வழிகாட்டல்களினால் பெருமளவிலான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டார். அதிகார மோகம் காரணமாக கருணாநிதி போன்ற அரசியல்வாதிகள் மக்களை திசை திருப்புகின்றனர் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நல்லிணக்கம் மற்றும் குற்றச்செயல்களுக்கு தண்டனை விதித்தல் குறித்து அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். நீண்டகாலமாக நீடித்து வந்த பிரச்சினைகளுக்கு துரிதகதியில் தீர்வு வழங்குவது பொருத்தமாக அமையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வுகளில் இலங்கை குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டமைக்கு சர்வதேச மனித உரிமை அமைப்பான மனித உரிமை கண்காணிப்பகம் வரவேற்பை வெளியிட்டுள்ளது. மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மீது பிரயோகிக்கப்படும் அழுத்தங்கள் கண்டிக்கப்பட வேண்டியவை என அந்த அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன. குற்றச்செயல்களுக்கு தண்டனை விதித்தல் குறித்து சர்வதேச சமூகத்தின் வலுவான ஆர்வத்தையே இலங்கை தொடர்பான தீர்மானம் வெளிப்படுத்தி நிற்பதாக மனித உரிமை கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்ற சம்பவங்கள் குறித்து இலங்கை அரசாங்கம் உரிய முறையில் விசாரணை மேற்கொள்ளவில்லை என்றே சர்வதேச சமூகம் கருதுகின்றது எனவும் அதன் வெளிப்பாடே இந்த தீர்மானம் எனவும் மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஜெனீவா பிரதிநிதி ஜூலியா டிரேரா தெரிவித்தார். பாரிய குற்றச்செயல்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே பல நாடுகளின் கருத்தாக அமைந்தது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு அறிக்கை பரிந்துரைகளை அமுல்படுத்த ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென அவர் குறிப்பிட்டார். தீர்மானத்துக்கு ஆதரவாக செயற்பட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மீதான அடக்குமுறைகள் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டுமென அவர் குறிப்பிட்டார். அமர்வுகளில் பங்கேற்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் துரோகிகளாக இலங்கை அரச ஊடகங்கள் சித்தரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நிலையான சமாதானத்தை ஏற்படுத்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வு தீர்மானம் வழிகோலும் என சர்வதேச மன்னிப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டதன் பின்னரும் இலங்கையில் மனித உரிமை நிலைமைகள் திருப்தி அளிக்கும் வகையில் அமையவில்லை என சர்வதேச மன்னிப்பு சபையின் ஆசிய பசிபிக் பிராந்திய வலய பணிப்பாளர் சாம் சர்பாரி தெரிவித்தார். இந்த தீர்மானத்துக்கு நைஜீரியா, இந்தியா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளும் ஆதரவளித்திருப்பதாக குறிப்பிட்டார். எனவே இதனை வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலான போராட்டமாக கருத முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் மனித உரிமை நிலைமைகள் தவறான திசையில் பயணிப்பதாக சர்வதேச சமூகம் கருதுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என குறிப்பிட்டார். அமைதியான முறையில் விமர்சனங்களை வெளியிடுவோர் பகிரங்கமாக அச்சுறுத்தப்படுவது கண்டிக்கப்பட வேண்டியது என அவர் தெரிவித்தார். தீர்மானத்தை சரியான முறையில் அமல்படுத்த சர்வதேச சமூகம் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவா மனித உரிமை பேரவையின் தீர்மானத்துக்கு அமைய கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்காக பொதுவான கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சி உட்பட எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன. அரசாங்கத்தின் தலையீட்டில் எதிர்க்கட்சிகளை இணைத்து இந்த பொது கூட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதே எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடாகும். நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஒரு வருடத்திற்குள் செயற்பாட்டுக்கு கொண்டு வருமாறு மனித உரிமை பேரவையில் கால வரையறையொன்று விதிக்கப்பட்டுள்ளதால் அந்த கால பகுதிக்குள் யோசனைகள் நிறைவேற்றப்படாது போனால் நாடு தேவையற்ற அழுத்தங்களையும் தலையீடுகளையும் எதிர்கொள்ள நேரிடும் என எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் செயற்படுத்தப்படுமானால் அதனை செயற்படுத்த அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது.
ஜெனீவா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் நிறைவடைந்து ஒரு வருடம் கழியும் போது இலங்கைக்கு எதிராக சர்வதேச விசாரணையொன்று ஆரம்பிக்கப்படும் ஆபத்து இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்லா தெரிவித்துள்ளார். இதனால் இலங்கைக்கு எதிராக சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்படும் வரை காத்திருக்காமல் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்த அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு 2010 இடைக்கால அறிக்கையொன்றை வழங்கியதுடன் சட்டத்துக்கு முரணாக ஆயுதங்களை வைத்திருக்கும் குழுக்களிடமிருந்து ஆயுதங்களை களைதல், தடுப்பு காவலில் உள்ளவர்களின் பெயர் விவரங்களை வெளியிடுதல் உட்பட சிலவற்றை நடைமுறைப்படுத்துமாறு சுட்டிக்காட்டிய போதிலும் அரசாங்கம் தொடர்ந்தும் மௌனம் காத்து வருவதால் இலங்கைக்கு எதிராக ஜெனீவா மனித உரிமை பேரவையில் யோசனை ஒன்று கொண்டுவரப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் அரசாங்கம் தொடர்ந்தும் மௌனம் சாதித்து மக்களை தவறாக வழிநடத்தாது ராஜ்யாந்திர நடைமுறைகளை கையாண்டு நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்தி நாட்டை பாதுகாத்துக் கொள்ள முன்னுரிமை வழங்கி செயற்பட வேண்டும் எனவும் லக்ஷ்மண் கிரியல்லா குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மனித உரிமை பாதுகாவலர்கள் மீது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படக்கூடாது என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வுகளில் பங்குபற்றுவதற்காக இலங்கையிலிருந்து ஜெனீவா சென்ற மனித உரிமை ஆர்வலர்கள் மீது கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகளின் ஜெனீவாவிற்கான இலங்கை பிரதிநிதிக்கு அநாமதேய மிரட்டல் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தொலைக்காட்சிகள், இலத்திரனியல் ஊடகங்கள், செய்தித்தாள்கள் உள்ளிட்ட பலவற்றில் மனித உரிமை ஆர்வலர்களுக்கு எதிராக கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. குறிப்பாக தன்னார்வ தொண்டு நிறுவன குழுக்கள் எனவும் நாட்டுக்கு எதிரானவர்கள் எனவும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலான தகவல்கள் வெளியிடப்படுவதாக குறிப்பிட்டார். மனித உரிமை செயற்பாட்டாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளில் விரிசல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவுடன் இதுவரை காலமும் பேணி வந்த நட்புறவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 2006 ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்லா தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியின் கைக்கூலிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தீர்மானத்தின் உள்ளடக்கம் குறித்து அறிந்து கொள்ளாமலேயே ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தியுள்ளார். 2009 இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. எவ்வாறெனினும் நேற்றைய தினம் நடைபெற்ற வாக்கெடுப்பில் நட்பு நாடுகளின் ஆதரவு இழக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேற்குலக நாடுகளுக்கு அடிபணியும் பயங்கரவாதத்தை ஆயுதங்கள் மூலம் அளிக்கக்கூடாது என்ற செய்தியை இலங்கைக்கு எதிராக நேற்று முன்தினம் நிறைவேற்றிய யோசனை மூலம் மேற்குலக நாடுகள் உலகிலுள்ள ஏனைய நாடுகளுக்கு வழங்கியுள்ளன என இளைஞர் விவகார அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்பட்டதாக கூறி மேற்குலக நாடுகள் இணைந்து இலங்கைக்கு எதிராக யோசனையொன்றை கொண்டு வந்தன. இந்த யோசனையின் முடிவு என்ன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மனித உரிமை பேரவையில் அங்கம் வைக்கும் 47 நாடுகள் இந்த யோசனைக்கு இணங்கவில்லை என்ற விடயத்தை முதலில் கூற வேண்டும். 23 யோசனைக்கு எதிராக வாக்களித்தன. 8 வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. யோசனைக்கு ஆதரவாக 24 வாக்களித்தன. இலங்கையின் உள்நாட்டில் அல்லது மனித உரிமை பிரச்சினை இருப்பதன் காரணமாக இந்தியா இந்த யோசனைக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை. இந்தியாவில் உள்விவகாரங்கள் இருக்கின்றன. இந்தியாவின் ஆளும் கட்சி பல அரசியல் கட்சிகளை இணைத்தே ஆட்சி நடத்தி வருகின்றது. அந்த கட்சிகளில் கருணாநிதி அவர்களின் கட்சி யோசனைக்கு எதிராக வாக்களித்தால் தமது உறுப்பினர்கள் அரசாங்கத்திலிருந்து விலகி விடுவார்கள் என இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு அறிவித்தார். இதன் காரணமாகவே இந்தியா யோசனைக்கு ஆதரவாக வாக்களித்தது. இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யுத்தத்தில் மிகவும் தீர்க்கமான கட்டத்தில் தமிழகத்தில் 2 பாடசாலைகள், சினிமாக்கள் மூடப்பட்டு நடிகர்கள், இயக்குநர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். சட்டத்தரணிகள், நீதிபதிகள் நீதிமன்றை புறக்கணித்தனர். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் புலிகளை தோற்கடிக்க இந்தியா இலங்கைக்கு உதவியதை மறந்துவிடக்கூடாது. இதனால் ஜெனீவா யோசனையுடன் இதனை பின்னிக்கொள்ளக் கூடாது எனவும் அமைச்சர் அழகப்பெரும மேலும் கூறியுள்ளார். அனைத்து தரப்பினருக்கும் நியாயம் கிடைக்கும் நாட்டுக்கு பொருத்தமான தீர்வை தவிர மேற்குலக நாடுகளின் ஆலோசனை மற்றும் அழுத்தங்களின் அடிப்படையிலான தீர்வு வழங்கப்பட மாட்டாது என பதில் வெளிவகார அமைச்சர் டியூ குணசேகர நேற்று நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களும் எமது கொள்கைகளும் ஒன்றுதான். 30 பின்னர் இலங்கை சிறந்த இடத்துக்கு வந்துள்ளது. நல்லிணக்க செயற்பாடுகளை இலங்கை எடுத்துள்ளது.
வேறு நாடுகளில் இருந்து வந்த அழுத்தங்களுக்கு நாம் அடிபணியவில்லை. மனித உரிமை பேரவையில் சிறந்த உறுப்பு நாடாக நாம் பணியாற்றியுள்ளோம். இலங்கை குறித்து ஆதரித்து பேசியவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லிணக்க நடவடிக்கைகளை நேரில் பார்வையிட மனித உரிமை ஆணையாளரை இலங்கைக்கு வருமாறு அழைத்தோம். இலங்கை செய்த நல்ல காரியங்களை அவர்கள் அடையாளம் காணவில்லை எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.